Hi friends, this is Nivita. In the video, 11th standard Bio-Zoology, page number 27, unit 2, kingdom animalia lesson, phylum Aschelminthes அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைலம்குள்ளே யார் வருவாங்க அப்படின்னா ரவுண்ட் வேர்ம்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஓகேவா? க்ரீக்கில் வந்து ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்லும்போது கேவிட்டின்னு அர்த்தம், எல்மென்திஸ் அப்படின்னு சொன்னால் வார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வார்ம்ஸ்னால் என்னது? புழு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ப்ரீவியஸாக இதை நெமட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஃபைலத்தை இப்போல்லாம் வந்து ஆஸ்கெல்மென்திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த பாடி ஆஃப் திஸ் வார்ம்ஸ், இந்த வார்ம்ஸோட பாடி எப்படி இருக்கும்னா சர்க்குலராக இருக்கும், தட் இஸ் ரவுண்டாக இருக்கும் இந்த கிராஸ் செக்ஷன். அதனால தான் அதை வந்து ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது இப்போ இப்படி தான் ஒரு வார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் கிராஸ் செக்ஷனாக கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதோட பாடி வந்து லைக் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தே ஆர் ஃப்ரீ லிவிங், ஃப்ரீயாக மற்றவங்க மேலே இருக்கும் அல்லது பேரசிட்டிக் யாரோட உயிரினத்தின் மேலேயாவது நம்பி இருக்கும். ஸோ அதோடய சாப்பாட்டுக்காக, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு எடுத்துகிட்டு அந்த உயிரினத்துக்கே வந்து கேடு விளைவிக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் பேரசிட்டிக் சொல்லுவாங்க. ஆன் அக்வாட்டிக் அல்லது டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்காரிஸ் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் ஃபிலேரியல் வார்ம்ஸ், அதுக்கப்புறம் ஹூக் வார்ம்ஸ், இதெல்லாமே வந்து மனிதர்களோட அந்த ஸ்டொமக்கு இன்டெஸ்டின் பகுதியிலலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாயில் எல்லாமே லைக் மண் எல்லாமே சில பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்கள்ல, ஸோ அந்த மண்ணில் எல்லாமே இந்த மாதிரியான வார்ம்ஸோட முட்டைகள்லாம் இருக்கும். ஸோ அது வயிற்றுக்குள்ளே போய் அந்த முட்டைகள் வந்து பெருசாகி இந்த மாதிரி ஹூக் வார்ம், ரவுண்ட் வார்ம் அதெல்லாமே இருக்கும். ஸோ ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிலேரியல் வார்ம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் வந்து 120 மில்லியன் பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க 72 கண்ட்ரீஸ்லேருந்துன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்ம்ஸை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணேனா லைக் இந்த பாட்டும் இந்த பாட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது? பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறது. ட்ரைப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா லைக் அதோட ஜெர்ம் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஜெர்ம் செல்ஸ் வந்து எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அது வந்து சூடோ காலமேட் அனிமல்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ செல்லுலார் லெவல் ஃபஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்தது வந்து டிஷ்யூஸ் லெவல் இருக்கும், அடுத்தது வந்து ஆர்கன்ஸ் லெவல் இருக்கும்ல. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து ஆர்கன் மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூடோ சீலமேட், சீலமேட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கேவிட்டி அப்படின்னு அர்த்தம். சூடோ அப்படின்னா லைக் பொய்யான ஒரு கேவிட்டி அப்படின்னு அர்த்தமா? ஸோ இந்த டைப் ஆஃப் வார்ம் தான் எக்ஸாம்பிள். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுத் இருக்குது, ஃபேரிங்ஸ் இருக்குது, இந்த ஃபேரிங்ஸ்க்கு பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸ்க்ரீட்டரி போர் இருக்குது. ஓகேவா? ஸோ நர்வ் ரிங் அப்படின்னு சொல்கிறது என்னது? சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபால்ஸ் சீலம் அப்படின்றது இருக்கா? ஸோ பாடி கேவிட்டி இருக்குது. ஓகேவா? பட் அது வந்து மீசோடம் செல்ஸ் எல்லாமே சுற்றி இல்லாமல் இல்லை, ஏதோ ஒரு பாடி கேவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட மேலே இருக்கிற லேயரில் வந்து க்யூட்டிக்கல் இருக்குது, ஓவரி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ரீப்ரொடக்டிவ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஏஎன்எஸ் அப்படிங்கிறது வந்து அந்த டைஜஸ்டிவ் போர், ரீப்ரொடக்டிவ் போர்னால் இப்போ ஓவரி அப்படிங்கிறப்ப இது ஃபீமேல் அப்படின்னு தெரியுது. ஸோ அது எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அது மூலிமா அதுக்கு வந்து ரெண்டு போர்ஸ், வேறு வேறு போர்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து ஒரு ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அதோடய பாடி வந்து எப்படி இருக்கும்னா அன்செக்மெண்டடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அன்செக்மெண்ட் என்னென்னது? எனக்கு இப்படி மட்டும் இருக்கும், அதாவது இப்படி 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 இருந்தால் அது செக்மெண்டட். ஸோ இது வந்து அன்செக்மெண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அண்ட் ஆர் கவர்டு பை ஏ ட்ரான்ஸ்பரண்ட், அது வந்து எதை சுற்றி இருக்கும், அதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு டஃப்பான ஒரு ப்ரொடெக்டிவ் கொலாஜினஸ் லேயர் இருக்கும். கொலாஜினஸ் லேயர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன், ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது. எங்கன்னா இன் எக்ஸ்ட்ரா செல்லுலார், ஸோ வெளியில் செல்லுக்கு வெளியில் கொடுக்குறது, இன் வேரியஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ டஃப்பான ஒரு ப்ரொடெக்டிவ் கொலாஜினஸ் லேயர் கால்டு க்யூட்டிக்கல் வந்து அதை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சுற்றி என்ன இருக்கும்? க்யூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். நம்ம அந்த பிக்சர்லேயே பார்த்துருக்கோம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்யூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இதோட அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கும். இதுக்குன்னு வெல் டெவலப்டு மவுத் இருக்கும், மஸ்குலார் ஃபேரிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏனஸ் இருக்கும். ஸோ அலிமெண்ட்ரி கெனால் வந்து இதுவாக இருக்கும், மவுத் ஏனஸு ஃபேரிங்ஸ் இருக்கிறதுனால. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டமில் வந்து ரென்னெட் கிளான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ ரென்னெட் கிளான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு சால்ட்டை வந்து செக்ரீட் பண்ணும். அந்த பிளான்ஸோட இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம்ல, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொன்னோமா, ஃபேரிங்ஸ்க்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ரீட்டரி போர் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து ரென்னெட் கிளான்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து என்ன செய்யணும்னா சால்ட் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ இது வந்து அந்த அண்டர் சைடு இருக்கும், இந்த எக்ஸ்க்ரீட்டரி போர் அப்படிங்கிறது ஒரு அனிமல் இருந்ததுன்னா அதோட அண்டர் சைடில் இருக்கும்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸஸ் ஆர் செப்பரேட், த மேல் ரவுண்ட் வார்ம் ஃபீமேல் ரவுண்ட் வார்ம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ அதை தான் வந்து செக்ஷுவல் டைமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் வார்ம்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் மேலே விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேல் வார்ம் ஃபீமேல் வார்ம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஃபீமேல் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ மேல் வார்ம்க்கு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹூக் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது மேல் வார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஃபீமேல் வார்ம்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஹூக் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்காது. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இன்டர்னல். லைக் ஃபர்டிலைசேஷன் என்னது, அந்த ஸ்பெர்மும் ஓவமும் வந்து சேர்கிற ப்ராசஸ் தான் ஃபர்டிலைசேஷன். ஸோ அது வந்து ஒரு பாடிக்குள்ளே நடந்தது அப்படின்னா அதுதான் வந்து ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல். ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெஜாரிட்டி ஆர் ஓவி பேரஸ். ஓவி பேரஸ்னால் என்னது, முட்டையிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆஸ்கரிஸ் எல்லாமே முட்டையிடும். ஃபியூ ஆர் ஓவோவி பேரஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து முட்டையிடும். ஓகேவா? பட் ஆனால் அது வந்து தன்னோட முட்டையை வந்து தன்னோட உடம்புக்குள்ளேயே வச்சுக்கும். தன்னோட அந்த முட்டையிலேருந்தே வந்து லைக் அதோட குட்டி குட்டியாக வெளில வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முட்டையும் போடும், அது வந்து லைக் அந்த குட்டிங்க வந்து அப்படியே வெளியில் வரும் வயிற்றுக்குள்ளேருந்தே. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டைரெக்டாகவும் இருக்கலாம் இன்டைரக்டாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் அப்படின்னா இப்போ ஒரு குட்டி இருந்ததுன்னா அதே மாதிரியே பெருசாகி அடல்ட் உருவாகிறது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு குட்டியாக ஒன்று இருந்ததுன்னா இதே மாதிரி பெருசாகி அடல்ட் உண்டாகிறது. பட் இன்டைரக்ட்னு சொல்லும்போது லார்வா ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் போகும். லார்வா ஸ்டேஜ்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜ். இதுக்கப்புறம் ஒரு லார்வா ஸ்டேஜ் இதுக்கப்புறம் ஒரு லார்வா ஸ்டேஜ் இருக்கும். லார்வா ஸ்டேஜ்க்கு அப்புறம் அடல்ட் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ்னா ரவுண்ட் வார்ம்ஸ். ஸோ ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படிங்கிறது ஹியூமனோட இன்டெஸ்டைனில் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து சாயிலில் தான் வந்து அதோடய முட்டையெல்லாம் இடும்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி பரவுது அப்படின்னா ஹியூமனோட அந்த ஒரு வேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து மண்ணிலே இருந்து அந்த முட்டைகள் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து ஏதோ ஒரு ஹியூமனோட இன்டெஸ்டைனுக்கு போயிருக்கும்போது அது பெருசாகிடும்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் அப்படின்னா பின் வார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் ஒரு பாரசிட்டிக் வார்ம். இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா உச்சரீதியா பான்க்ரோஃப்டி. இது வந்து ஃபிலேரியல் வார்ம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது வந்து 120 மில்லியன் பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு, 72 கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து லிம் சிஸ்டம், அந்த லிம் சிஸ்டத்தில் வந்து இருக்கும். ஸோ அந்த லிம் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா அதுதான் வந்து பாடி ஃப்ளூவிட் பேலன்ஸ் எல்லாமே. லைக் நமக்கு ஏதோ ஒரு வைரஸ் வந்து வெளியிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஃபைட் பண்ணுறது எல்லாமே இந்த லிம் சிஸ்டம் தான். ஸோ அதில் தான் வந்து இந்த ஃபிலேரியல் வார்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சைலோஸ்டோமா டியோடெனலே அப்படிங்கிறது என்னென்னா ஹூக் வார்ம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து மனிதர்களோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.